ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பேக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம் டு யூ. மார்கழி மாதம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கூல் கிளைமேட், கலர் கோலம், கோவில் பஜனைகள், வழிபாடுகள் இதெல்லாம் தான். ஸோ இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தின் சிறப்புகள், இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அண்ட் என்னெல்லாம் செய்யறதுக்கு உகந்தது அல்ல அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ளஸ் இதுவரை நமக்கு இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தைத்திங்களிலிருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய மாதமும் இதுதான். இந்த மார்கழி மாதத்தில்தான் 30 நாட்களும் பாவை விரதம் இருந்து ஆண்டாள் அந்த பெருமாளையே மணந்தாள். அவ்வளவு பெருமைக்குரிய மாதம் இது. பொதுவாக இந்த மாதத்தில் அதிகாலையிலிருந்தே கோயில்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான். இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிகவும் முக்கியமான விசேஷங்களில் ஒன்று. டோட்டலாக இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. நான் இப்போ சொன்ன எல்லாமே மார்கழி மாதத்திற்கே உரிய சிறப்பம்சங்கள். ஏன் இந்த மாதத்தில் அதிகாலை வழிபாட்டிற்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த மாதத்தில் தான் ஓசோன் லேயர் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். ஸோ அதிகாலையில் பெண்கள் கோலம் போடுவதற்காகவும் ஆண்கள் பஜனையில் கலந்து கொள்வதற்காகவும் வெளியே வர்றப்போ அவங்களால் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றி பாடியுள்ளனர். இன்னொரு ஹைலைட்டான சிறப்பம்சம் என்னென்னா, கோயில்களில் வேதங்கள் ஸ்லோகங்களுக்கு பதிலாக திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் தான் அதிகாலை வழிபாட்டில் பாடப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்தால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற பண்டிகை நாட்களில் விரத முறைகளை பின்பற்றி இறைவனை பிரார்த்தனை செய்து அனைத்து விதமான நன்மைகளையும் பெறலாம். அடுத்ததாக இந்த மாதத்தில் திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம், ஜாதகம் பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் இது போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்க, அதாவது நிலம், வீடு, மனை இதெல்லாம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம். எஸ்பெஷலி அதிகாலையில் எழுந்து அரிசி மாவினால் கோலம் போடுவதும், பஜனையில் பங்கு கொள்வதும், வழிபாடு செய்வதும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த மார்கழி மாதத்தில் இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போது இந்த மாதத்தில் என்னெல்லாம் செஞ்சால் அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான், மார்கழி மாதத்தில் புதுசாக விதை விதைக்கிறதும் திருமணம் செய்தலும் கூடாது. திருமணம் மாதிரியே நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகனப்பதிவு செய்வதும் வாங்குவதும் செய்யக்கூடாது. அதே மாதிரி புதுமனையில் குடி போகிறது, ஈவன் வாடகை வீடு மாறுறது, புதிய அலுவலக கட்டிடத்திற்கு மாறுதல், இந்த மாதிரி விஷயங்களும் செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.